ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் டிரண்டிஸ் கிரிபிள் இந்த வீடியோவில் த ஆல் பார்ட் டூ வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்க்குறது ரொம்ப அவசியம் சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே இன்ஃபோ இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ முழுமையாக புரியும் வாங்க பார்ட் டூ வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பெரிய குழப்பத்தில் அந்த பையன் அந்த ஊரை சுற்றிட்டு இருந்தான் ஒரு உயரமான இடத்துல உட்காஞ்சி அங்கே இருந்து ஈஜிப்டை பார்த்துட்டு இருந்தான் அவன் நம்ம அந்த ஜிப்ஸி பார்ட்டியையும் அந்த வயதான மனிதரையும் பார்த்துருக்கவே கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறான் பேசாமல் நம்ம ஆடு மேய்க்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் ஒரு வேலை பேராசை யோசிக்கிறான் அதே சமயம் ஆல்ரெடி அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காக அவன் அம்மா அப்பாவை விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துவிட்டான் முதல்ல அது கடினமாக இருந்தாலும் இப்போ அவன் அதுக்கு பழகிட்டான் அதே மாதிரி அவன் ஆடுகளும் அவனை விட்டு இருக்க பழகிக்கோன்னு நம்புகிறான் அந்த வியாபாரியோட மகளோட எண்ணமும் அவனை சூழ்ந்துட்டு இருக்கு ஆனால் அவன் ஆடுகளை விட அந்த பொண்ணு அவனுக்கு முக்கியம் இல்ல ஆடுகள் அந்த பையனை மட்டும்தான் நம்பியிருக்கு ஆனா அந்த பொண்ணு அப்படி கிடையாது அந்த பொண்ணுக்கு இவனை ஞாபகம் இருக்குமானு கூட தெரியல அடுத்த நாள் மத்தியானம் ஆறு ஆடுகளோட அந்த பையன் வயதானவரை சந்திக்கிறான் அந்த பையன் அவர்கிட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னோட நண்பன் என்னோட எல்லா ஆடுகளையும் வாங்கிக்கிட்டான் அவனுக்கு ரொம்ப நாளா ஆடு மேய்க்கணும்னு ஆசை இருந்துச்சான் தொடக்கமே நல்லா சகுனமா இருக்குன்னு சொல்கிறான் அந்த வயதான மனிதர் அதாவது மெல்கி ஜெடக் அது அப்படி தான் இந்த இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் ஃபேவரபிலிட்டி ஒரு சக்தி நீவும் விதியை அடையிறதுக்கு உதவி செய்யும் அந்த பையன் என்னோட புதையல் எங்கே இருக்குன்னு கேட்குறான் அதுக்கு அந்த வயதானவர் அது ஈஜிப்டில் பிரமிடு கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பையன் சுக்குனூரா உடஞ்சி போகிறான் இந்த விஷயத்த தான் அந்த ஜிப்சி பாட்டியும் சொன்னாங்க அவங்க அதுக்கு எதுவும் சார்ஜ் கூட பண்ணலை உன்னோட புதையலை நீ அடையிறதுக்கு நல்ல சகுனங்களை ஃபாலோ பண்ணணும் கடவுள் எல்லோருக்கும் ஒரு பாதையை அமைச்சிருக்காரு உனக்கான பாதையை நீ சரியா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு அந்த வயதானவர் அவர் அவரோட மேலாடையை திறக்கிறாரு அவரு தங்க கவசம் அணிஞ்சிருந்தாரு அதுல விலை உயர்ந்த கற்கள் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு இதை பார்த்து அந்த பையன் வியந்து போய் கண்டிப்பாக இவரு தான் இருக்கும்னு முடிவுக்கு வரான் அவர் அவரோட கவசத்துல இருந்து ரெண்டு பெரிய கற்கள் ஒன்று வெள்ளை இன்னொன்று கருப்பு அதோட பெயர்கள் உரிம் அண்ட் துமிம் அந்த கருப்புக்கள் எச குறிக்கும் வெள்ளைக்கல் நோவ குறிக்கும் உன்னை சுற்றி இருக்கிற சகுனங்களை படிக்க முடியாத போது இந்த கற்கள் உனக்கு உதவும் ஆனால் உன்னால் முடிஞ்சா சொந்தமாக முடிவெடுன்னு சொல்கிறாரு அந்த புதையல் பிரமிடில் இருக்குன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் உன்னை அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு முடிவெடுக்க வச்சது நான் தான் அதுக்கு தான் இந்த ஆடுகள் எந்த காரணத்தை கொண்டும் உன் விதியை அடையாம விட்டுறாத அந்த வயதான மனிதர் அந்த பையனோட கைகளை பிடிச்சி வாழ்த்து தெரிவித்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு ஆடுகள் வித்த பணத்தை வச்சு அவன் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்கிறான் அங்க ஒரு பாருக்கு போறான் அந்த ஊரு அவனுக்கு வினோதமா இருக்கு அந்த ஊரோட ஆண்கள் எல்லாம் பார்க்க வினோதமா இருந்தாங்க பெண்கள் அவங்க முகத்தை முக்காடு போட்டு மூடிட்டு இருந்தாங்க இந்த பையன் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டான் டேங்கியர்ல அரபிக் மொழி மட்டும்தான் பேசுவாங்க அந்த பார் ஓனர் வந்து இவன்கிட்ட என்ன வேணும்னு கேக்கும்போது அதுக்கு அந்த பையன் பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் பருகிற பானத்தை காமிக்கிறான் அது ஒரு கசப்பான டீ இவனுக்கு வயன் பிடிச்சாலும் வேற வழி இல்லாம அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான் அவங்க கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கு யாரு நீனு ஸ்பானிஷ்ல ஒரு குரல் அவனுக்கு கேக்குது அவன் மொழி பேசுற ஒரு நபரை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த நபருக்கு கிட்டத்தட்ட அந்த பையன் வயசு தான் இருக்கும் அந்த நபர் இங்க நிறைய பேர் ஸ்பானிஷ் பேசுவாங்க இந்த ஊர் ஸ்பெயின்ல இருந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் தள்ளி இருக்குன்னு சொல்றாரு இந்த பையன் அவன் பிரமிடுக்கு போகணும்னு சொல்றான் அவன் புதையலை பத்தி எதுவும் சொல்லல எங்க அதை பத்தி சொல்லி இவனும் பங்கு கேட்டுற போறானுங்கிற பயத்துல இதெல்லாம் அந்த பார் ஓனரும் கவனிச்சுட்டு இருந்தாரு அந்த நபர் பிரமிடுக்கு போகணும்னா மொத்த சகாரா டசட்டையும் கடக்கணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கான்னு கேட்குறாரு அந்த பையன் என்னை இவன் வினோதமான கேள்வி கேட்குறான்னு யோசிச்சான் இருந்தாலும் அவனை முழுசாக நம்பினான் அவன் பர்ஸ்ல இருக்க அந்த பணத்தை ஸ்பானிஷில் பேசின அந்த நபர்கிட்ட காட்டுறான் அந்த பார் ஓனரும் அதை வந்து பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அரேபிக்ல பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார் ஓனர் கோவம் அடைகிறாரு அந்த நபர் அந்த பையன்கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து போகணும்னு சொல்கிறாரு அந்த பையன் அவன் குடிச்ச டீயோட காசை ஓனருக்கு தராரு ஆனா பார் ஓனரோ அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அரேபிக்கில் ஏதோ கோவமா பேசுறாரு ஸ்பானிஷ் பேசின நபர் பார் ஓனரை தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த பாரை விட்டு தப்பிச்சு வராங்க அந்த புது நண்பர் பார் ஓனருக்கு காசு தேவைப்பட்டுச்சு டேங்கியர் ஆப்பிரிக்காவோட மற்ற ஊர்கள் மாதிரி கிடையாது இங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு அந்த பையனும் அந்த நபரை முழுமையா நம்பலாம் அந்த பையனோட பணத்தை அந்த நபர் வாங்கி என்றாரு நம்ம நாளைக்கே பிரமிடுக்கு கலப்பணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒட்டகத்தை வாங்கணும்னு சொல்றாரு ரெண்டு பேரும் டேங்கியரோட குறுகலான தெருவில் நடந்து போய் அங்கே ஒரு மார்க்கெட்டை அடையிறாங்க அங்கே நிறைய கடைகள் இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாடிட்டே இருக்காங்க அந்த பையன் அந்த நபர் மேலே இருந்து கண்ணை எடுக்கவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா பணமும் இருக்கு அந்த பணத்தை திரும்பவும் கேட்க முடியாது எங்க அது மரியாதை குறைவாக போயிடுமோன்னு நினைக்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி சிந்திச்சிட்டே அவன் மார்க்கெட்டில் நடந்து போகும்போது ஒரு கடையில் ஒரு மிக அழகான வாழை பார்க்குறான் அந்த வால் வெள்ளியில இருக்கு அதோட ஹேண்டில் கருப்பு கலர்ல விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு இருந்துச்சு அந்த பையன் அவன் மனசுக்குள்ள ஈஜிப்டில் இருந்து அவன் ஊருக்கு திரும்ப போகும்போது கண்டிப்பா இந்த வாழை வாங்கணும்னு யோசிக்கிறான் அந்த பையன் கூட இருந்த நபர் அந்த கடைக்காரர்கிட்ட வாளோட விலை என்னன்னு கேட்க சொல்றாரு அந்த பையன் அந்த வாழை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு ஒரு வினாடி அவனோட இதய துடிப்பு நிற்குது உடனே திரும்பி அவனை சுற்றி பார்க்குறான் அவனை சுற்றி நிறைய மக்கள் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவன் கூட இருந்த அந்த புது நபரை காணோம் மேபி அவரு தெரியாம எங்கன்னா பக்கத்துல போயிருப்பாரோன்னு நினைச்சு அந்த பையன் அங்கேயே காத்துட்டு இருக்கான் சூரியன் மறைய ஆரம்பிக்குது மக்கள் அவங்களோட கலைகளை மூடிட்டு கிளம்புறாங்க அந்த பையன் மனம் உடைஞ்சு போறான் சூரியன் உதயமாகும் போது அவன் வாழ்க்கையே வித்தியாசமா இருந்துச்சு அவன் அறுபது ஆடுகளோட சொந்தக்காரன் அவன் நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஆடுகளோட பயணம் செஞ்சுட்டு இருந்தான் ஆனா இப்போ சூரியன் மறையும் போது சம்மந்தமே இல்லாத ஊர்ல யாரையும் தெரியாம அந்த ஊர் மொழியையும் தெரியாம திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் இருக்கான் இதெல்லாம் நினச்சி அந்த மார்க்கெட்டில் உட்காஞ்சி அழுதுட்டு இருக்கான் அவன் பையில் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி சாப்பிட்டு வச்ச சாண்ட்விச் துண்டு ஒரு புக் அவனோட ஜாக்கெட் மற்றும் அந்த வயதான மனிதர் கொடுத்த ரெண்டு கற்கள் இருக்கு அந்த பையில கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தான் அதோட நிறம் கருப்பு அது எஸ் குறிக்கும் அவன் அந்த வயதான மனிதர் சொன்னதை நினச்சி பார்க்குறான் உனக்கு சுற்றி இருக்கிற நல்ல சகுனங்களை படிக்க தெரிஞ்சுக்கோ அந்த கற்கள் மூலமாக அந்த மனிதரே கூட இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு ஃபீலிங் அவன் அவனோட மனசை திடப்படுத்திக்கிறான் தெரியாத ஊரில் இருந்தால் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பயணம் செய்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் அந்த பையன் மார்க்கெட் பிளாசாலேயே தூங்கிடுறான் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது மார்க்கெட்டில் நிறைய மக்கள் உலாவிறாங்க இந்த பையன் நடந்து போகும்போது ஒரு மிட்டாய் கடைக்காரரை பார்க்குறான் அவருக்கு கடையில் பெட்டிகளை அடுக்கிறதுக்கு உதவியும் செய்கிறான் அந்த மிட்டாய் கடைக்காரர் ஸ்மைல் பண்ணிட்டு அன்னிக்கு நாளோட முதல் மிட்டாயை அந்த பையனுக்கு தராரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரபிக் அண்ட் ஸ்பானிஷில் பேசிட்டு இருந்தாங்க எங்க போறோம்னே தெரியாம அவன் ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்கான் ஒரு கிறிஸ்டல் மர்ச்சன்ட் அதாவது படிகக்கல் வியாபாரி மலை உச்சில ஒரு கிறிஸ்டல் ஷாப் வச்சிருந்தாரு அவர் அந்த கடைய முப்பது வருஷமாக வச்சிருக்காரு ஒரு காலத்துல அந்த கடை பிரபலமாக இருந்தது அரப் மற்றும் ஃப்ரெஞ்ச் வியாபாரிகள் எல்லாம் இவர்கிட்ட வந்து தான் கிறிஸ்டல்ஸை வாங்கிட்டு போவாங்க ஆனா இப்போ டேங்கியர் நகரத்தை சுத்தி இருக்கிற நகரமான சீட்டா ரொம்ப நல்லா வளர்ந்ததுனால இந்த கடைக்கு கஸ்டமர் பெருசா வர்றதில்ல அக்கம் பக்கம் இருந்த மக்கள் எல்லாம் வேலைக்காக பக்கத்து ஊர்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இந்த கிறிஸ்டல் வியாபாரி முப்பது வருஷமா கிறிஸ்டலை வாங்கி விற்கிறதுலையே செலவழிச்சிட்டாரு அவருக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது ரொம்ப கம்மியான மக்கள் மட்டுமே அந்த மலை உச்சியில் நடமாடிட்டு இருப்பாங்க இந்த கிறிஸ்டல் வியாபாரி போற வரவங்கள வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு அந்த பையன் அந்த கடை வழியா நடந்து போகிறான் அங்கே ஒரு போர்டில் இங்கே பல மொழிகள் பேசப்படும்னு போட்டிருந்துச்சு இதை பார்த்த அந்த பையன் கடை கிட்ட போய் கடைகளோட ஜன்னல் கண்ணாடிகளை நான் தொடக்கட்டுமா இப்படி இருந்தால் யாரும் கடைக்கு வரவே மாட்டாங்க பதிலுக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்குறான் அதுக்கு அந்த வியாபாரி எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காரு அந்த பையன் அவன் பையில இருக்கிற அவனோட ஜாக்கெட்டை எடுத்து ஜன்னல் கண்ணாடிகளை தொடைக்கிறான் அவன் தொடச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு புது கஸ்டமர் கடைக்கு வந்து கிறிஸ்டல்ஸை வாங்கிட்டு போனாங்க அரை மணி நேரம் கிளீனிங் முடிச்சுட்டு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு அந்த பையன் கேட்குறான் அதுக்கு அந்த வியாபாரி வா லஞ்சு சாப்பிட போலான்னு கூப்பிட்டு போறாரு பக்கத்தில் இருக்கிற கேஃப்ல ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு வியாபாரி அந்த பையன்கிட்ட நீ என்னோட கடையில வேலை செய்யணும் ஆல்ரெடி நீ வேலை செய்யும் போது ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க இது நல்ல சகுனமா தெரியுதுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் மிச்சம் இருக்கிற நாள் பூரா வேலை செய்கிறேன் நைட் ஃபுல்லா காலையில் பொழுது விடிகிற வரைக்கும் வேலை செய்கிறேன் உங்க கடையில இருக்கிற எல்லா கிறிஸ்டல்ஸையும் க்ளீன் பண்றேன் அதுக்கு பதிலாக நான் ஈஜிப்டுக்கு போறதுக்கு நீங்க எனக்கு பணம் தரணும்னு கேட்குறான் இதை கேட்ட வியாபாரி பயங்கரமாக சிரிக்கிறாரு நீ வருஷம் ஃபுல்லா என் கடையில க்ளீன் பண்ணாலும் ஏன் என் கடையில இருக்கிற எல்லா கிறிஸ்டல்ஸையும் விற்று அதுல இருந்து ஒரு கமிஷனை நீ எடுத்துக்கிட்டாலும் அதையும் தாண்டி நீ கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் ஈஜிப்ட் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பாலைவனம் இதை கேட்ட அந்த பையன் ஆழ்ந்த அமைதிக்கு போறான் பேசாமல் செத்து போயிடலாமா இதோட எல்லாம் முடிஞ்சிரும்னு யோசிக்கிறான் அந்த வியாபாரி தம்பி நீ உன்னோட சொந்த ஊருக்கு போக தேவையான பணத்தை என்னால் தர முடியும்னு சொல்றாரு கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு அந்த பையன் நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் சில ஆடுகள் வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்றான்